ஹேய் மீனா, என்னங்க என்னங்க சம்பளம் விழுந்துருச்சா? ஆ, விழுந்துச்சுங்க. உன் சம்பள காசு 15,000 தானே? 10,000 தான் இருக்குது. இது 5,000? உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தாங்க 5,000 அனுப்பி போட்டேன். சம்பாதிக்கிறதுலாம் உங்க அம்மா வீட்டுக்கு போடுறியா? குடும்பம் விளங்கிடா. இல்லத்த, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் அனுப்பி வச்சேன். தெரிஞ்சே இவ்வளவு கொடுத்துனுங்கிற, தெரியாத எவ்வளவு யார் போட்டுங்கிறா? நான் பாத்து நிக்கிறேன். அத்த, நான் உப்பு சம்பளத்துல இருந்து கொடுத்தேன், என் காசு தானே கொடுத்தேன். வேலைக்கு வர திமுரு உனக்கு பேச வைக்கிறியே. ஏய், ஏன் கூட கூட பேசிட்டு இருக்க? உள்ள போ. மா, ஏமா அவ்வளவு சண்டை போட்டுருக்க? எல்லாம் நீ கூட இடம் தாடா, தலைமலை ஏறி உட்காந்துக்கிறா. மா, என்ன படிக்க நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியும். அவளையும் அந்த மாதிரி தானே கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அன்னைக்கு அவங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுனால தான் இன்னைக்கு சம்பாஷ் நமக்கு போட்டிருக்கான். நான் புள்ள இருந்தாலும் உன் கூட சம்பாஷ் போட்டிருக்கேன். அவள் பொண்ணாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டான். அவங்களுக்கு ஒரு புள்ள இருந்தா நல்லது கெட்டதில் அவன் பார்த்துன்னு இருப்பான். அவங்களுக்கு இருக்கிறத ஒரே ஒரு பொண்ணு இவ தான். அவள் சம்பாதனை கூட ஒருபா அவங்களுக்கு கொடுப்பேன் நான் சொல்கிறேன். இது என்ன நியாயம்? நாளைக்கு அவள் சொத்தெல்லாம் வித்து எடுத்துட்டு வந்தா அவங்களுக்கு அப்புறம் வேணாம் சொல்லிடுவேன். நீ வேணும் தானே சொல்லுவேன், இப்போ மட்டும் கொடுப்பேன் சொல்லி சொல்கிறேன். இன்னொரு முறை இந்த மாதிரி பேசாதம்மா. ரொம்ப தேங்க்ஸுங்க. புள்ளியாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் பெற்றவங்களை பார்த்துக்கிறதுல சம பங்கு இருக்குமா?